வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எழுதுகிறவங்க மத்திய அரசு பணியாளர் தேர்வு எழுதுறவங்க வாக்களிக்கிற அத்தனை மக்களுக்குமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம் இந்திய அரசியலமைப்பின் முகவரை இந்தியாவின் மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஓர் இறையாண்மை சமுதாய நலம் நாடும் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக கட்டமைத்திட மற்றும் இதன் எல்லா குடிமக்களுக்கும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி எண்ணத்தில் வெளிப்பாடுகளில் பக்தி நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளில் சுதந்திரம் சமூக நிலையில் மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் ஆகியன உறுதி செய்திட தனிநபர் கண்ணியத்தையும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த அனைவரிடத்திலும் உடன்பிறப்புணர்வை ஊக்குவித்திட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நம்முடைய அரசியல் நிர்ணய மன்றத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு முறைமையை இதன்படி ஏற்று சட்டமாக்கி நமக்கு தருகிறோம் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவரையில் இறையாண்மை அரசு அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது இதை ஆங்கிலத்தில் சாவரின்னு அழைக்கப்படுறாங்க இதற்கு என்ன பொருள்னா இந்தியாவின் உள் மற்றும் வெளிவகாரங்களில் எந்த நாடும் அல்லது நிறுவனமும் தலையிட முடியாது அதாவது இந்திய மாநிலங்களுக்கு இடையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வேறு எந்த நாடோ அல்லது நிறுவனமோ தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனைகளுக்கு இந்தியாவே தீர்வு கண்டுக்கும் அதே போல் இந்தியாவோடய வெளிவகாரங்கள்னு எடுத்துகிட்டால் ஆயுதம் வாங்குறது இல்லை பெட்ரோல் வாங்கிறது இது மாதிரியான விஷயங்களில் வேற எந்த நாடும் தலையிடக்கூடாது நம்ம வேறு எந்த நாட்டுக்கூடையும் உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நம்ம நாடு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் காமன்வெல்த் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இருந்தாலும் நம் நம்மளோட இறையாண்மையை அது பாதிக்காது இந்தியா எந்த ஒரு நாட்டோட அல்லது நிறுவனத்தோட பகுதியாக இல்லை இந்திய அரசாங்கத்தை நடத்த எந்த நாட்டையும் சார்ந்திருப்பதில்லை எந்த நாட்டோட அரசாங்கத்தோட உதவி இல்லாமையும் இந்திய அரசாங்கம் நடத்த முடியும் இந்திய நாட்டோட உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் நம் மக்களுக்கும் நம்மளை நடத்தி வழிநடத்துகிற தலைவர்களுக்கும் இருக்கணும் நம் நாட்டில் உள்ள பகுதியை எந்த நாட்டுக்கும் கொடுக்கலாம் அதே போல் எந்த ஒரு நாட்டோட பகுதியும் நம் நாட்டில் சட்டப்பூர்வமாக இணைக்கலாம் அடுத்தது சமுதாய நலம் நாடும் அரசு சமுதாயம் நலம் நாடும் அரசை ஆங்கிலத்தில் சோசியலிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை ரெண்டு விதமாக பயன்படுத்தப்படுறது ஒன்று டெமோக்ராட்டிக் சோசியலிசம் இன்னொன்று கம்யூனிச சோசியலிசம் அப்படிங்கிறது கம்யூனிச நாடுகளில் சமுதாய நலம் என்பது நாட்டில் உள்ள உற்பத்தி விநியோகம் இரண்டிலும் அரசு மட்டுமே ஈடுபடும் அங்கே தனியாருக்கு சொத்து உரிமை கிடையாது ஆனால் நம் நாடு ஜனநாயக நாடாகிய நம் நாடு கலப்பு பொருளாதாரத்தின் அடிப்படையிலான சமுதாய நலம் நாடாக இருக்குது இங்கு தனிநபருக்கு சொத்துரிமை உண்டு அரசும் தனியாரும் உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபடலாம் இந்த தாராளமயம் தனியார்மயம் உலகமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு நம்மளுடைய சமுதாய நலம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது அதாவது அரசு உற்பத்தி தனியாருக்கு செலுது இதனால் சமுதாய நலத்தை பாதிக்குது அரசு வழிகாட்டுற நெறிமுறைகளில் சமுதாய நலம் பற்றிய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது சமய சார்பற்ற அரசு இது ஆங்கிலத்தில் செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு என்று தனியாக அரசு மதம் கிடையாது எல்லா மதங்களையும் இந்தியா ஒரே மாதிரியாக மதிக்கிறது எல்லா மதத்திற்கும் இந்தியா ஒரே மாதிரியாக உதவி செய்கிறது மத சுதந்திரம் பற்றிய அரசியலமைப்பு சட்டம் உறுப்புகள் இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு வரை அடிப்படை உரிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஜனநாயக அரசு ஆங்கிலத்தில் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜனநாயக நாட்டில் மக்கள்தான் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்கள் அரசியல் சமூக பொருளாதார ரீதியாக அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது ஜாதி மதம் பாலினம் அப்படிங்கிற எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவருக்குமே ஒற்றை வாக்குரிமை கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் அந்த சம உரிமை ஜனநாயக முறை ரெண்டு வகைப்படும் ஒன்று நேரடி ஜனநாயக முறை இன்னொன்று மறைமுக ஜனநாயக முறை நம்ம நாட்டில் நிலைவு வர்றது மறைமுக ஜனநாயக முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரால் மட்டுமே சட்டங்கள் ஏற்ற முடியும் நேரடி ஜனநாயக முறை ஜ சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகளில் இருக்குது நேரடி ஜனநாயக முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பொதுமக்கள் சட்டங்களை உருவாக்க பரிந்துரைக்கலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை திரும்ப அழைத்து கொள்ளலாம் பொது வாக்கெடுப்பில் மக்கள் பங்கேற்கலாம் குடியரசு நாடு அல்லது ரிப்பப்ளிக் ஸ்டேட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்பதவியில் தேர்ந்தெடுக்கப்பட குறிப்பிடப்பட்ட பிரிவினர் யாருக்கும் தனிச்சலுகை வழங்கப்படுவதில்லை அதனால் நம் நாடு குடியரசு நாடு என்று அழைக்கப்படுகிறது அதுவே மன்னராட்சி நாடுகளில் பார்த்திங்கன்னா வாரிசுகள் தான் வருங்காலத்தில் மன்னர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நம்ம நாட்டிலையும் சில கட்சிகளுக்கு வாரிசுகள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இது ஜனநாயக முறையா அல்லது குடியரசு முறையா அப்படின்னா கிடையாது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஜாதி நிறம் இனம் மதம் பாலினம் மற்றும் பல காரணங்களை கொண்டு இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி மறுக்கப்படக்கூடாது சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நிதி அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சமூக பொருளாதார அரசியல் நிதிங்கிற வார்த்தை ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது எல்லா சமூகங்களும் ஒரே மாதிரியாக மதிக்கப்படணும் பொருளாதாரத்தில் ஏழை பணக்காரங்கிற இடைவெளியை குறைக்கணும் அரசியலில் அனைத்து மக்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக பொருளாதார அரசியல் நீதி எண்ணத்தில் வெளிப்பாடுகளில் பக்தி நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளில் சுதந்திரம் அதாவது கடவுளை நீங்கள் உருவ வழிபாடாக வழிபடுறதுனாலும் வழிபட்டுக்கலாம் இல்லை இல்லாமல் வழிபடுறதுனாலும் வழிபட்டுக்கலாம் இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லுனாலும் சொல்லிக்கலாம் அது அவரவர்களுடைய தனி சுதந்திரம் ஆனால் இந்த தனி சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது இந்த தனி சுதந்திரம் வரைமுறைக்கு உட்பட்டது இச்சுதந்திரம் மீறப்படும் போது பொது நீதிமன்றத்தை நம்ம அணுகலாம் நீதிமன்றம் இந்த வரைமுறைக்கு உட்பட்டதா அப்படின்னு பார்த்து நமக்கு தீர்ப்பு வழங்கும் இது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது சமூக நிலையில் மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம் அடிப்படை உரிமைகளில் உறுப்பு பதினாலு முதல் பதினெட்டு வரையில் சமத்துவ உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது அடு உறுப்பு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அனைவருக்கும் சமமான ப சட்ட பாதுகாப்பு உறுப்பு பதினஞ்சு ஜாதி சமய இன பால் பிறப்பட அடிப்படைகளில் பாரபட்சம் காட்டாமை உறுப்பு பதினாறு அரசு வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பு உறுப்பு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு உறுப்பு பதினெட்டு இராணுவம் கல்வி தவிர பெறப்பட்டங்களை தவிர்த்தல் இதை பற்றி விரிவாக பின்னாடி பார்க்கலாம் தனிநபர் கண்ணீத்தியும் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த அனைவரிடத்திலும் உடன்பிறப்புணர்வை ஊக்குவித்திட தனிநபர் கண்ணியத்தை காப்பதற்காக அடிப்படை உரிமைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் நாட்டின் மன மற்றும் புவியியல் ரீதியான ஒருமைப்பாட்டிற்கு ஒற்றை குடியுரிமை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் உறுப்பு ஒன்றில் உள்ள மாநிலங்களின் கூட்டமைப்பு என்ற வார்த்தைக்கு மாநிலங்கள் கூட்டமைப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாது என்ற அர்த்தம் அதாவது மாநிலங்கள் இந்தியா நாட்டை விட்டு பிரி பிரிஞ்சு செல்ல முடியாது ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களை எத்தனை வேணால் பிரிக்கலாம்